இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார். அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலோட் சார். பயங்கர ஒர்க் ஐ மீன் இடத்த இடத்து இருக்க ஒரு ப்ரொப்பர் மாஸ் அண்ட் கிளாஸ் பெர்ஃபெக்ட்லி பிளண்ட் ஏதிட்டு ஒரு படம் என் கண்டில் நான் டாப் ஆஃப் தட் ஆக்சுவலி. ஓ எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட டைரக்டர், என் பேர் நித்திலன் சாமிநாதன். பொதுவாகவே கேரளா படங்கள் மேலே ரொம்ப ஆர்வம், அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். எப்படி தெலுங்குல ஒரு கிளாசிக் மூவி வந்தா, கன்னடத்தில் ஒரு கிளாசிக் திதி மாதிரி வந்தா, நான் அந்த மாதிரி மலையாளத்தில் டூ மச் ஆஃப் கிளாசிக் மூவிஸ், அது ரொம்ப நான் சால்ட் அண்ட் பெப்பர் தட்டத்தின் மரத்திலிருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஸ்காம் படிக்கும்போது ஜான் ஆப்ரஹாமோட அக்ரஹாரத்தின் கழுதை, அருள் கோபாலகிருஷ்ணனோட மதுரைகள், அவங்க இந்த படம் போட்டு போட்டு காட்டிகிட்டே வருவாங்க. ஸோ ஒரு ஒரு விஸ்காமில் இருக்க அவ்வளோ படங்கள் வந்து ஞாபகம் இருக்குது. நான் பர்சனலாக இந்த சால்ட் அண்ட் பெப்பர் தட்டத்தின் மரத்து அப்படி வந்து தொடர்ந்து படங்கள், கம்மட்டி பாடம் தொடர்ந்து எல்லா நல்ல படமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் மை ஆல் டைம் ஃபேவரேட் இஸ் கும்பலாங்கி நைட்ஸ். அந்த படம் மாதிரி இன்னொரு படம் வருமானு எனக்கு தெரியல. அந்த வருஷம் ஆஸ்கார் நாமினேட் பண்ணும்போது இந்த படத்தை ஏன் அனுப்பல அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்பட்டிருக்கேன் நான். லவ் யூ ஆல், எங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. കേരളത്തിൽ എല്ലാവർക്കും പ്രിയപ്പെട്ടവനായ ഒപ്പം നമ്മൾക്ക് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പ്രിയപ്പെട്ടവനായ നമ്മുടെ സ്വന്തം മക്കൾ സെൽവൻ വിജയ് സേതുപതി സാർ തന്റെ 50-ാമത് ചിത്രത്തെ കുറിച്ച് രണ്ടു വാക്ക് സംസാരിക്കുന്നു. സാർ മൂല വന്നിട്ട് എല്ലാവർക്കും വണക്കം. ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது வந்து உங்களோட பேரன்பில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஒரு முறையை பார்க்கும்போது இந்த முறை மகாராஜா படத்துலையும் வந்து பார்க்கும்போது நம்மள அது ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். என்னாச்சு அவரு விஷ்ணு தேவ், மிஸ் லிட்டில் ராவத்தோட டேரக்டர், என் ஃப்ரெண்டு, ரொம்ப பிடிச்சது. சரி வந்திருந்தார், நல்ல மரியாதைக்கு மேல உட்கார வச்சிருக்கேன். அவன் படம் பார்த்துட்டான், அவனுக்கு படம் பிடிச்சது. சரி எங்களோட படம் பார்த்த ஒருத்தர் பேசினா நல்லா இருக்கும்ல. ஐயோ நீ ரெண்டு வார்த்தை சொல்ற. எனக்கு விஷ்ணுவோட படம் ரொம்ப பிடிச்சது. விஷ்ணுட்டு நான் பார்த்து யாரும் எனக்கு ரெஃபர்லாம் பண்ணல. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் பார்த்துருக்கும்போது ஒரு போஸ்ட் வந்து ஒரு ரொம்ப டால் கையும் ஷார்ட் கௌரியும் வந்து ஒரு போஸ்ட் இருந்தது. த போஸ்ட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஜென்ரலாக இன்றைக்கி வந்து நமக்கு இந்த அமேசான் இல்லை ஓடிடி இங்கே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு படம் பார்க்குறதுக்கு யாராவது ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த படம் இருக்குது, இந்த லாங்குவேஜில் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்கு சில சமயம் ரொம்ப ரேண்டமாக சில சமயம் படம் பார்க்கலான்னு உட்காருவேன். அது என்ன பிரச்சனைனா இந்த ஃப்ளைட்டில் வீட்டில் எல்லாம் உட்காந்து ஏதாவது படம் பார்க்கலான்னு உட்காரும்போது எந்த படம் பார்க்கலான்னு தேடி தேடி டயர்டாகிடுவோம். அப்புறம் படமே பார்க்க மாட்டோம். ஃப்ளைட்டில் அதுக்கு ஊர் வந்து சேர்ந்துடுவோம். ஸோ இந்த படத்தை வந்து ஓகே நம்ம பார்த்தோன்னே இந்த படம் எதை பண்ணுறது, நம்ம வில் வாட்ச் தட் ஃபில்ம் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாட்ச்டு.
நான் எதுவுமே யோசிக்காமல் பார்த்தேன். ஐ டோன்ட் நோ த டைரக்டர், ஐ டோன்ட் நோ த ஹீரோ. ஐ ஜஸ்ட் நோ தட் கௌரி ஆக்டட் இன் மை ஃபிலிம் 96. ஸோ அப்படி சின்ன ரேண்டமாக பார்த்த படம் தான் மிஸ் லிட்டர் ஆஃப்தர். ஐ ஜஸ்ட் லவ் இட். அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணேன், அப்புறம் அவனை கூப்பிட்டு பேசினேன். அண்ட் ஹி வாஸ் மோர் ஸ்வீட், என்னை அவனுக்கு பிடிச்சிருந்தது. தென் அவனை கூப்பிட்டேன், எனக்கு தான் கதை இருந்தா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்தான், இங்கே வரமாதிரி ஒரு பெரிய மெசேஜ் போட்டான். ஸோ எல்லா இடத்துக்கும் போய் நாங்களே எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணி என்ன சொல்கிறது தெரியல. ரிப்பீட்டேஷன் அப்படி தான். எந்த ஊரும் போனாலும் இவ்வளவு ஈக்குவலாக வந்து அதுக்கு படத்தை ரிசீவ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஓரளவு ஓடிடும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஓகே. அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கல. அது அது எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள், ப்ரெஸ், மீடியா, எவ்ரிபடி, அவங்க தான் முக்கியமான காரணம். இனிமேலும் இந்த படத்தை பற்றி எதுவும் பேசுறதுக்கும் எங்கள்கிட்ட வார்த்தை இல்லை. உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் முடியுது. அது தவிர எங்கிட்ட வெறும் இல்லை. பட் நாங்கள் எல்லாருமே வழக்கமாக ஒரு படம் ஹிட் ஆகும்போது ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, மெயின் காஸ்ட்டுக்கு பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெனிஃபிட், ஒரு 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 அடையாளம் அதிகப்படுத்திருக்குன்னு அர்த்தம், ஒரு ஐடென்டிட்டி கூடி இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரையும் ஜனங்கள் கவனிச்சிருக்காங்க, அத்தனை பேரும் ஜனங்களோட மனசில் இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் தரும். வளர நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ விஷ்ணு ரெண்டு வார்த்தை நான் உனக்கா. Thank you. Enna solundhathu, I didn't expect that actually. It's not about me. Ah, kandipana illa na njan, sorry, njan ad expect edilla pettanu ana enne vilichittu ivada kettiyirukku. And it's not about me. Idukku Maharajala promotion aanu. So it's all about Maharaja. Njan padam kandu bhayangara work aayi. I mean adutha kaalathu enikku athrayum oru പ്രോപ്പർ മാസ് ആൻഡ് ക്ലാസ് പെർഫെക്റ്റ്ലി ബ്ലെൻഡ് ചെയ്തിട്ടൊരു പടം ഞാൻ കണ്ടില്ലായിരുന്നു. ടോപ്പ് ഓഫ് ദാറ്റ് ആക്ച്വലി കുറെ നമുക്ക് ഒരുപാട് ഇങ്ങനെ കരയും, ഒരുപാട് ചിരിക്കും, ഒരുപാട് എക്സ്പ്രസ് ചെയ്യുക വേണ്ട. അത് അത്രയും ഡെപ്തിൽ ഉൾക്കൊണ്ട് ആ സ്ക്രീനിൽ കാണുമ്പോഴത്തേക്കും കുറെ അധികം അതിനകത്ത് പറയുന്നത് പോലെ തോന്നി. റിയലി ലവ് ദാറ്റ് ഫിലിം. ആക്ച്വലി എല്ലാവരും പടം കാണാതാണ്. ഇറ്റ്സ് നോട്ട് അബൌട്ട് മീ. താങ്ക്സ് വിഷ്ണു. താങ്ക് യു. അവൻ എപ്പോൾ Thank you so much. Thanks for your words. Yes, ship printingla. இந்த ஃபைனல் டிராப் வரதுக்கு முன்னாடி நீங்க 14 தடவை இது ரிலைஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். சோ என்னென்ன சேஞ்சஸ் வந்தது இடையில, யாரார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? ஃபஸ்ட் நான் வந்த வேலையை மறந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும், மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக. அதை மறந்துட்டு நான் வேறு எதுவும் பேசிக்கிறேன். நான் ஃபஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மகாராஜா அவ்வளோ பெரிய இமென்சிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்காக. கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படங்கள் இப்போ எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க் யூ வெரி மச். ஐயா உங்களோட க்வெஸ்சன் கேட்குறியா? ஒவ்வொரு வாஷன் சொல்லிட்டே இருக்க முடியாதுங்க. என்னன்னா, நான் வேணா இப்போ ஒரு ப்ரமைஸ் கிரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னு ஒரு அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரமைஸோட சப்ளாட் ஸ்ட்ராங் சப்ளாட் ரெடி பண்ணுவேன், அது ரெண்டும் மர்ஜ் பண்ணுவேன். ஸோ அது அது நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணால் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும். இங்கே பொறுத்துங்க இருக்கலை, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கலை. அண்டர்ஸ்டாண்ட், மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ராங் 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 கொடுத்துட்டு ரைட் ரைட் ரைட்னு ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்குள்ள சொல்லிட்டு இருக்கணும். சும்மா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன்.
ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லாம் பசில் எடுத்துப்பேன், இந்த பசில் இந்த கண்டென்ட்டை இது மேலே ப்ளே பண்ணி பார்ப்பேன், அது ரொம்ப கிரேஸியாக இருக்கும். இது இப்படியெல்லாம் கூட பண்ணுவியா நீங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன். ஓகே, தெரியல, அது ஒரு பிடிச்சிருக்கு எனக்கு. அது இப்படி பண்ணா எனக்கு அது ஒரு என்னோட ஸ்டைல நான் முத்திரை குத்துக்கிறோம்ல, இது மாதிரி பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு டைம் எனக்கு போர் அடிச்சா தூக்கி போட்டு வேறு பண்ணேன். பட் எல்லா கதைக்கும் இந்த ஷூட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. நான் பாட்டு நான் அடிக்கடி நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், காதல் படத்தை மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அதை யோசிச்சு பார்ப்பேன், எப்படி இருக்கும், இப்படி ஃபஸ்ட்டு காலையே வரத்து நடந்து வர்றாரு, அந்த கடையை காட்டுறேன், இப்படி எல்லாம் மைண்ட் யோசிச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லா கதைக்கும் எல்லோரும் ஷூட் ஆகும், எல்லாத்துக்கும் நான்லீனியர் ஷூட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. அந்த டிமாண்ட் பண்ணால் நான் பண்ணிடுவேன். இந்த ரெண்டு படம் ஷூட் ஆச்சு, அடுத்த படம் நான் லீனியர் கிடையாது, லீனியர் தான் போக போகுது. ஸோ ஒவ்வொரு கதையும் டிபெண்ட்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார் மட்டும். இந்த படத்தில் இருக்க நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாக அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை. அப்படி நான் ரொம்ப நாள் மாடி பண்ணியார் பத்மின்னு ஒரு படம் பண்ணேன், அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே, அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்ட்டு கேட்டோம். அதில் ரெண்டு விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகான ரெண்டு மூணு விஷயம் நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னது. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்து, ஒன்று வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்க வீட்டில் ஃபியட் கார் இருந்தது, அப்புறம் அவங்க வித்துட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டார், அவங்க அம்மா கூட்டிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்காச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க போன ரவுண்டு போன அந்த தெருவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவுக்கு டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சாங்க. ஸோ அந்த கார் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு காரை யூஸ் பண்ணுறதுக்காங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த காரு உயிருன்னு. ஏன்னா எல்லோரும் ரிலேட்டிவ்ஸும் ட்ரா பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சாங்க. ஸோ அதனால் அவங்க நம்பினாங்க அதுக்கு. இன்னும் ஒரு 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 மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்புள் ஒருத்தங்க, அவர் சொன்னார் இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸுங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் ஆன் மை கேர்ள் அண்ட் ட்ரைவ் மை கார் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த இந்த ஆங்கிளில் சொல்லி பார்க்கலாம், இப்படி இப்படி பார்க்கலாம். வெதர் இட்ஸ் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், வென் யூ புட் ஸோ மச் ஆஃப் லவ் that non-living things will get a life. அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. நான் சம்டைம்ஸ் நான் லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன் நான், எனக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில் என் வீட்டில் தான் இருக்கும், அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும், ஒரு ஸ்டேஜ் மேலே அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் நான் நினச்சிப்பேன் இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுக்கு இருக்குது. அதனால் ஐ கான் சே த திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் பிகாஸ் அதுவும் ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சிருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷ்னல் திங்ஸ் நிறைய குட்டி குட்டி விஷயத்து மேலே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட் திங்ஸ். ஸோ அதனால் இல்லை என் சொந்த வாழ்க்கையிலேயே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் ஜென்டில்மேன், ஓகே. இப்போ
வெத்தியஸ்தமான டைமில் வெத்தியஸ்தமான ரீதியில் சொல்கிற ஒரு பேட்டர்ன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணணும். இந்த படத்துல அந்த மாதிரி உண்மைதான் ஹாப்பிக்கும் நான் காரணம் இல்லை, பாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, அரி ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லக்ஷ்மி நான் காரணம் இல்லை. அண்டு இந்த மாதிரி வேற ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க, எப்படி என் மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அதை மாதிரி இருக்க திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம், ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பின்னாடி வேறு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே என்னாச்சு கிரீட்ல ஆண்டும் போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட் அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும்போடுதன் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி வெதர் மை பேபிஸ் அரி ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷ்னல் திங்ஸ் இருக்குது, அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும் ஒவ்வொரு முறையும். அவன் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கிறான், அது அவனுக்கு ஈஸி இல்லை பார்க்கறதுக்கு தான். அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது, அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான், அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி இது இருக்குது, இதை கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியாது, இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது, சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணால் அதோடய லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம், அதோடய லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் எனக்கு டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் சார், சத்தியமான உண்மை நினைக்கிறேன் சார். ஏன்னா துபாயில் அது பக்கத்து இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார், அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் ஆலோட் சார், பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க, அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க, ஏன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இவ்வளோ ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆஸ் பேப்பர், அதுக்கு அது பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் வேற ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார், இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 100,000 ரூபாய் சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அப்படி அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சினா அங்கே தான் செய்யிருந்திருப்பேன். தட் டைம் வந்து 12,500 ருபீஸ் சேலரி போய் அப்புறம் 25,000 ருபீஸ் சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1,00,000 ருபீஸ் சேலரி கிடச்சிதான் நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்திரம் ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரோ நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நான் இவ்வளோதான் அதுக்குள்ளே நடந்திருக்கும். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும் அவசியம் இல்லை, அந்த லைஃப் யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணுது, அவங்க அந்த ஃப்ரீக்குவென்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஏதோ ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இது நடக்குதுன்னு. ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிச்சேன். பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தட் சர்ப்ரைஸஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த் இல்லை சார். நான் வந்துட்டு ஒரு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது அது வந்து
அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்குதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது, நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல், தட்ஸ் மை ப்ராக்டிஸ், தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி திங். ஐ எம் ஜஸ்ட் பி தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார், தேங்க்யூ. நம்ம அப்ப இந்த மூவி நான் பாத்தேன், மூணு கேரக்டர்ஸ் மனசுக்கு ரொம்ப